இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். நான் வந்து 78-79 சங்கத்தில் முதல்ல இது சேர்ந்தேன். அப்போ நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு என் புளி புளியங்கொட்டை. அந்த நேரத்தில் சங்கத்தில் நான் அந்த கிளை காரியவாக ஒரு 80-82 வரை காரியவாக இருந்தேன். அந்த கிளை பொறுப்பில் சாக நடக்கும், நான் அதில் சும்மா இருந்தேன்னா அதில் போய் உட்காருவேன், வேறு சில காரியங்களை நம்ம பார்த்துக்கிடுவோம். அப்படி இருக்கச்சில 82 மதக்கலவரம் வந்து, மதக்கலவரம் வந்த உடனே இவர் நாராயணன் நீலகண்டன் எல்லாருமா வந்து என்ன நீங்கள் இந்து முன்னணியில் வரணும்னு சொல்லி ஒரு கிளை பொறுப்பில் போட்டாங்க. போட்டது பிரச்சனை உடனே ஒன்றிய பொறுப்பு போட்டாங்க. அதுவரை அங்கே ஒன்றிய இது ஆள் ஒன்றும் இல்லை. அப்போ நானும் நீலகண்டனமாக சேர்ந்து ஊர் ஊராக போவோம். இதுக்கு லட்சியம் ஊர் ஊராக போய் எனக்கு அப்போமே இந்து ஒரு இதுன்னு சொன்னால் ஒரு ஒரு இது இருந்தது. இந்துக்கள் மத்தியில் நம்ம இந்துவாக இருக்கணும்னுள்ள ஒரு உணர்வு அப்போமே உண்டு எனக்கு மனசில். இப்போ 82 கலவரம் வந்து பிரச்சனை ஆகி அந்த அந்த இதில் எல்லாம் நாங்கள் பங்கேற்றபடி இருக்கச்சில 83 காலகட்டத்தில் நான் அந்த அமைப்பு ரீதியாக கோபால்ஜியை சந்திக்கிறேன். 86 எனக்கு வீட்டில் ஒரு ஒன்றிய அளவில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு. அப்போ கோபால்ஜி என வீட்டில் வராரு. எனக்கு வீட்டில் கமிட்டி நடத்த முடியாது, எனக்கு சொந்தக்கார ஒரு ஆளுக வீடு என வீடோட சேர்ந்துருக்கு. அந்த வீட்டில் கமிட்டி இவர் எனக்கு வீட்டில் படுத்திருக்கிறார். அவருக்கு வந்து எந்த ஜாதி பாகுபாடு ஒன்றும் கிடையாது. அவருக்கு சிந்தனை என்னன்னா இந்து சமுதாயம் 82 மண்டைக்காடு கலவரம் இப்படி பல கலவரங்கள் நடந்து இந்த இந்து முன்னணி ஆரம்பித்த உடனே இந்துக்களும் ஒன்று சேர தொடங்கினேன். ஆனால் கோபால்ஜிக்கு எளிமையான இதுன்னா அவர் எந்த ஜாதியும் எந்த இதையும் இது பண்ண மாட்டார். ஒரு அரிஜனுக்கு வீட்டிலையும் போய் சாப்பிடுவார். நான் எனக்கு வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கிறார், எனக்கு வீட்டில் படுத்திருக்கார். எந்த ஜாதின்னு எனக்கு நான் அந்த அமைப்பில் சேர்ந்ததுனால எனக்கு அந்த ஜாதி உணர்வு போச்சு. அந்த அமைப்பில் வந்ததுனால 40 வருஷமாக நான் பழகின பிறகு எனக்கு கூட பழவிய ஆள் இவன், என்ன சமுதாயத்தில் உள்ளவன் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ஆள் எனக்கு பழக்கத்தில் உள்ள ஆள் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து கோபால்ஜிக்க அந்த சிந்தனையில் உண்டான அந்த சிந்தனை. இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் சொல்லணும். ஜாதின்னு சொல்கிறது நம்ம மனசில் இருந்து முதல்ல போகணும். எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இதை உருவாக்கணும். நான் இந்த அமைப்பில் மாறக்கும் என்ன, எனக்கு வீட்டில் கூட நான் எனக்கு சின்ன பிராயத்தில் வீட்டில் மாறவனுக்கு வேலை செய்யவனுக்கெல்லாம் கார்வச்சட்டி என்ன ஒன்று உண்டு, அதில் மாட்டு தொழுதில் வச்சு தான் கொடுப்பாங்க. பட்டை பிடிச்சி வச்சுருக்கோம், அந்த பட்டையில் தான் கஞ்சி ஊற்றி மாட்டு தொழுதில் வச்சு கொடுப்பாங்க, சிரட்டையில் கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு வீட்டில் நடந்தது. டோபி அங்கே இருந்து துணியை கொண்டு என வீட்டில் வச்சுக்கிட்டு அவன் வெளியில் போய் நிற்பான் கையை கட்டிக்கிட்டு. ஒரு கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணத்தில் இவன் பந்தியில் இருந்து சாப்பிடக்கூடாது. அப்படின்னெல்லாம் எனக்கு வீட்டிலே இருந்து நான் இந்த அமைப்பில் சேர்ந்த பிறகு நானே போய் அர்ஜன் வீட்டில் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டிலே ஆரம்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் தான் முதல்ல இந்த அமைப்பில் சேர்ந்த பிறகு போய் அரிஜன் வீட்டில் போய் சாப்பிட்டேன். அரிஜனை
எனக்கு வீட்டில் கூட்டிக்கிட்டு வந்து எனக்கு அந்த ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து விளம்பி கொடுத்து நானும் சேர்ந்துருந்து சாப்பிட்ருக்கேன். இந்த மனநிலை வந்தால் தான் ஏற்றத்தாழ்வு மாறும். நான் வந்து பாலகிருஷ்ண ஐயருக்க வீட்டில் போய் நான் படுத்திருப்பேன். கோபால்ஜி வந்திருப்பார், அவருக்கு எந்த ரூட்டுன்னு போலீஸ் வந்து கேட்கும். கூட போனால் அவர் ஐயர் வீடு தான், பிராமணம் வீடு தான். எனக்கு அவங்க ஒய்ஃபு வந்து ஒவ்வொரு தோசையாக சுட்டு தருவாங்க, நான் அந்த தோசையை சாப்பிடுவோம். அங்கே தான் நம்ம யூரின் போகிறது இதெல்லாம் அங்கே தான். அவங்க அங்கே ஐயருன்னு இது இல்லை. இந்த அமைப்பில் பழகினதுனால அவங்களுக்கு அந்த ஜாதி வேறுபாடெல்லாம் போயிட்டு. கோபாலி அந்த மாதிரி எல்லா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எல்லா இந்துக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில் பூரணமாக அவர் ஈடுபட்டிருந்ததுனால அவருக்கு முஸ்லீம்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் பெரிய இது அவரை கொல்லணும். அதனால் முஸ்லீம்கள் ஏற்பாடு பண்ணி இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை. அதனால் அரசியல்வாதிகளும் சேர்ந்து தான் முஸ்லீம்களை தூண்டி விட்டு மதுரையில் வச்சு வெட்டினாங்க. மதுரையில் வச்சு வெட்டின பிறகு நான் பார்க்க போயிருந்தேன் அந்த ஆஸ்பத்திரியில். ராஜாஜி அந்த ஆஸ்பத்திரியில் பார்க்க போயிருந்தேன். அப்போ நான் கையெழுத்து கூட போட்டிருக்கேன், தெரியும். அதுக்கு பிறகு அவர் ரொம்ப சீரியஸ், கழுத்தில் ஒரு வெட்டு, தலையில் ஒரு வெட்டு. எப்படியும் கடவுளுக்கு புண்ணியம், அவர் தியானம் அந்த ஜபம் யோகம் பண்ணுறதுனால கடவுள் அவர் விடலை. அவர் இந்த சேவையை பண்ணணான்னு கடவுள் அவருக்கு உயிரை கொடுத்தார். திரும்பவும் அவர் ஊர் ஊராக பண்ணார். ஊர் ஊராக பண்ணனால இப்போ வந்து இந்துக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை உருவாகியிருக்கு. பூரணமாக உருவாகலைன்னாலும் அவர் ரெண்டாவது அவர்கிட்ட சேர்ந்த சாதாரண ஒரு தலைமைன்னா ஒரு தொண்டை என்னை விட பெரியவன் ஆகிடப்படான்னு நினைப்பேன். ஆனால் கோபாலியை பொறுத்த அளவில் எவனாலும் என்னை விட உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருந்து. Thank you.